மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 8ஆம் வகுப்பிற்குரிய இயல் 4னு சொல்லக்கூடிய பகுதியில் உள்ள புக் பயிற்சி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். கீழ்காண்பனவற்றுள் ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களுடன் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இதில் வந்து கொஞ்சம் சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இதுக்கு கூட உள்ள சொற்களை இணைத்து வந்து ரெண்டு அல்லது மூன்று சொற்கள் வந்து புதியதாக எழுதணும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்திங்கன்னா மா, இதில் வந்து மா கூட்டல் இலை அப்படின்னா வந்து மாவிலை அப்படின்னு வரும். மா இருக்குது, இங்கே இலை இருக்குது, மாவிலை. இன்னொன்று மா கூட்டல் மரம் வந்து மாமரம். இதே போல் நீங்கள் எல்லா சொற்களையும் கண்டுபிடித்து இதை எழுதலாம். இதை வந்து கைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஜ் நம்பர் 138 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நிறுத்தற் குறிகள், நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க, பஞ்சுவேஷன் படிச்சிருப்பீங்க, அதே இதில் வருது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கார்புள்ளி, கார்புள்ளி அப்படின்னு சொன்னால் இந்த கமா படிச்சிருக்கோம் தான். நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எதில் எல்லாம் இந்த கமா என்னமா உச்சரிப்போம் அப்படின்னு பார்ப்போம், எழுதுவோன்னு பார்ப்போம். பொருட்களை எண்ணும் இடங்களில் கார்புள்ளி வரும், ஒவ்வொரு எழுத்தரும் எண்ணும் போது வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா குறிஞ்சி கமா, முல்லை கமா, மருதம் கமா, நெய்தல் கமா, பாலை ஆகியன ஐந்திணைகள். செகண்ட் பார்த்தோன்னா கடிதத்தில் விளிம்பு கார்புள்ளி வரும், அன்புள்ள நண்பா. இதுக்கு அடுத்து வந்து நம்ம உடனே கமா போடுவோம். வினை எச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும், வினை எச்சம் சொன்னால் எச்சொல் அப்படின்னா புள்ளிலன் தோட்டத்திற்கு சென்று கமா வாழை இலை பறித்து வந்தான். போர்த்து பார்த்தோன்னு சொன்னால் மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும், மேற்கோளுக்கு முன்னாடி வரும். எக்ஸாம்பிள் வந்து குழந்தை நிலவை பார்த்து, இதில் வந்து கார்புள்ளி, அதுக்கு மேலே வந்து நிலா நிலா ஒடிவா என்று பாடியது. முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் கார்புள்ளி வரும். நீங்கள் இந்த தமிழ் என்ன செய்வீங்க, அட்ரஸ் எழுதுவீங்க அப்படின்னா அட்ரஸ் எழுதும்போது ஃபஸ்ட் வந்து பெயர் கமா போடுவீங்க, அந்த டோர் எண் போட்டு கமா போடுவீங்க, தெருவுக்கு பெயர் போட்டு கமா போடுவீங்க, லாஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாப் போய் பார்த்தோன்னா அப்போ அதுக்கு முன்னாலேலாம் வந்து என்னென்னா கமா வரும். அடுத்து பார்த்தோன்னா அரைப்புள்ளி ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு கமா போடியது. எழுவாய், ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும், ஒரு எழுவாய்னால் அந்த பெயர் வரக்கூடிய இடத்துல வந்து வரும். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், இதில் வந்து அரைப்புள்ளி வரும். கனக விசையருடன் போரிட்டான். செகண்ட் பார்த்தோம்னா உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். இதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான், இதில் வந்து அரைப்புள்ளி வரும். பார்த்திங்கன்னா முக்கார்புள்ளி, முக்கார்புள்ளி வந்து ரெண்டு டாட் வரும். ஒரு சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் வந்து முக்கார்புள்ளி வரும். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு சொன்னால் முத்தமிழ், அது வந்து ரெண்டு இது போடணும்னா இது என்னது முக்கார்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கடுத்து இயல் இசை நாடகம் இதை வந்து விரிச்சு எழுதுவோம். அதுவில் இருத்திணை அப்படின்னு சொன்னால் என்னது உயர்திணை அக்ரிணை, இப்படிப்பட்ட சொற்கள் என்னென்னா இந்த முக்கார்புள்ளி வரும். அடுத்துனா முற்றுப்புள்ளி, நமக்கு தெரியும் ஒரு சென்டென்ஸ் வந்து முடியக்கூடிய இடத்துல நம்ம என்ன செய்வோம்னா முற்றுப்புள்ளி போடுவோம். சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். எக்ஸாம்பிள் கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். செகண்ட் ஒன் சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும், இதாக திருவீகா, இது வந்து திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் அப்படின்னு வரும், அதுக்கு ஷார்ட்டாக தான் திருவீகா கொடுத்துருக்காங்க. மா க அ ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி, இதில் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, இதில் வந்து முற்றுப்புள்ளி வரும். தேர்ட் பார்த்தோன்னா பெயரின் தலைப்பெழுத்து அடுத்து முற்றுப்புள்ளி வரும், நம்ம இன்ஷியல் போடுவோம் இல்லை அதுக்கு அடுத்தது வந்து முற்றுப்புள்ளி வரும். அடுத்து பார்த்தோன்னா வினாக்குறி, வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். வினா பொருளை உணர்த்தக்கூடிய சொல்லை வந்து வினாக்குறி போடுவோம். எக்ஸாம்பிள் வந்து சேக்கிழார் எழுதிய நூல் எது, புரிஞ்சிட்டிங்களா? இது வந்து க்வெஸ்சன் மார்க். அடுத்து வந்து வியப்புக்குறி, மகிழ்ச்சியாக இருக்குது, வியப்பாக சொல்லக்கூடியது, அச்சப்படுது, அவலமாக பேசுது, ஈரங்கள் கொள்வது, இந்த முதலான உணர்ச்சிகளை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய இடங்களில் வந்து வியப்புக்குறி இட வேண்டும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தமிழின் இனிமை தான் என்ன, இது வந்து வியப்பாக சொல்லக்கூடியது வியப்பு. பாம்பு பாம்பு அச்சப்பட்டு சொல்லக்கூடியது அச்சம். அந்தோ இயற்கை அழிகிறது, இது வந்து அவலமாக பேசக்கூடியது. அடுத்து பார்த்தோன்னா ஒற்றை மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் எதில் வரும் அப்படின்னு பார்ப்போம். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போதும் இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் பயன்படுகிறது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சமாகும், நல்ல இதை வந்து விளக்க சொல்வது என்னது குறிப்பு பெயரெச்சம், அதில் மேலே வந்து ஒற்றை மேற்கோள் போடணும். கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது
இதுலனா தனியாக தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இதில் என்னென்னா ஒற்றை மேற்கோள் வரும். அடுத்து பார்த்தோன்னா இரட்டை மேற்கோள் குறி நேர்கூற்றுகளின் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களை இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்தும். எதுனா நேர்கூற்றை நம்ம சொல்லும் போதும் செயலுடைய அடிகளை சொல்லும் போதும் ஏதாவது நம்ம பொன்மொழிகள் சொல்லும் போதும் பழமொழிகளை சொல்லும் போதும் இரட்டை மேற்கோள் போடும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இது வந்து இதை கொடுத்துருந்தா தனியாக அதை குறிப்பிட சொல்ல வந்து நம்ம இரட்டை மேற்கோளில் குறிப்பிடுவோம். வந்து பின்வரும் தொடர்களில் உரிய இடங்களில் நிறுத்தற்குறிகளை இடுக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். இது வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். திருக்குறள் அறம் பொருள் இன்பம் இதை கம்ம போடணும். முப்பால் பகுப்பு கொண்டது லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப். தேர்ட் ஒன் தமிழ்மொழி செம்மையானது கம்ம வலிமையானது லாஸ்ட்டு புள்ளி வைக்கணும் இளமையானது. ஃபோர்த் ஒன் கபிலன் தன் தந்தையிடம் மேற்கோள் போடணும். இரட்டை மேற்கோள் இன்று மாலை விளையாட போகட்டுமா கொஸ்டிமார் என்று கேட்டான் ஃபுல் ஸ்டாப். ஃபிஃப்த் ஒன் திரு வீக்கா எழுதிய பெண்ணின் பெருமை இதில் வந்து ஒற்றை மேற்கோள் வரும். இன்னும் நூல் புகழ் பெற்றது லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணி இதில் வந்து எதில் எல்லாம் மேற்கோள் வரும் இதில் வந்து ஃபுல் ஸ்டாப் வரும் இதில் கொஸ்டிமார்க் வரும்னு நீங்கள் எதை போட்டு எழுதணும் சரியா. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க மாபெரும் புத்தக கண்காட்சி அப்படின்னு இதில் எல்லாமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஃபைவ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைவ் கொஸ்டினும் இதில் இருக்கக்கூடிய ஆன்சர் நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டுபிடித்து கரெக்டாக எழுதணும். இதோடைய பேஜ் நம்பர் வந்து கைடு பேஜ் நம்பர் 141 வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஒன்று பார்த்து படிச்சுருங்க சரியா. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினை ரீட் பண்ணிப்பார். எந்த நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது. செகண்ட் ஒன் புத்தக கண்காட்சி எங்கே நடைபெறுகிறது. தேர்ட் வந்து புத்தக கண்காட்சி எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது. ஃபோர்த் ஒன் புத்தக கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் எவ்வளவு. ஃபிஃப்த் ஒன் புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் சலுகை யாது. இந்த அஞ்சு கொஸ்டினும் இதை பார்த்து படிக்கணும். அடுத்து பார்த்தோன்னா கீழ்காணும் வினாக்களுக்கு விடைகளை கட்டத்தில் நிரப்புக. வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்களை எடுத்து எழுதி எழுத்துக்களை முறைப்படுத்தி கல்வி பற்றிய பழமொழியை கண்டறிய. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திரைப்பட பாடல் ஆசிரியர் சோமுவின் ஊர் வந்து இதில் வந்து இதில் அரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஆலங்குடி. செகண்ட் ஒன் கேடில் விழுச்செல்வம் டேஷ் கல்வி. தேர்ட் ஒன் குமரகுருபர் எழுதிய நூல்கள் ஒன்று நீதிநெறி விளக்கம். ஃபோர்த் ஒன் கலன் என்னும் சொல்லின் பொருள் அணிகலன். ஃபிஃப்த் ஒன் ஏட்டு கல்வியுடன் டேஷ் கல்வியும் பயில வேண்டும் இயற்கை கல்வியும். சிக்ஸ்த் ஒன் திருவிக்கா எழுதிய நூல்களுள் ஒன்று உரிமை வேட்டல். செவன்த் ஒன் மா குட்டல் பழம் என்பது டேஷ் விகாரம் தோன்றல். என இதில் மா குட்டல் பழம் மாம்பழம் இம்முன்னு சொல்லக்கூடிய எழுத்து புதிதாக தோன்றி வந்திருக்கனால இது வந்து தோன்றல் விகாரம். இது வந்து வட்டத்தில் சிக்கல் எழுத்துக்கள் இதில் எழுதுவீங்க. அப்புறம் பழமொழி இங்கே பார்த்தீங்கன்னா இதை சேத்திரம் பார்க்கும்போது அறிவே ஆற்றல்னு சொல்லக்கூடிய பழமொழி இதில் வருது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் கலை சொற்கள் திருத்தற்குறி பஞ்சுவேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரீஃபார்ம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ.